ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டேங்க்ல வந்து ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஹீட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா நான் தான் காரணம். ஸோ நான் பண்ண மிஸ்டேக் தான் வந்து இந்த ஹீட்டர் வந்து பிரேக் ஆகிறதுக்கு காரணம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர். ஸோ போர் வாட்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து நீங்கள் என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட்டரில் மேலே வரும் பார்த்தீங்களா கிளாஸு. ஸோ அந்த கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாகவே படிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக படிஞ்சிருக்கனால பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கி போயிடுச்சு. அப்படி மக்கி போனதுனால கிளாஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து கிளாஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அந்த கிளாஸ் பிரேக் ஆகும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ பவர் ஏன் கட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இபி லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எம்சிபி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எம்சிபி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயாவது பவர் ஷார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எம்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கிக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட ஹீட்டர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ பவர் கட் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மழை வரும் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் வந்து நான் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ரூமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்துச்சு. என்னால் மற்ற ரூமில் கரண்ட் இருக்குது நம்ம ரூமில் மட்டும் கரண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் பார்த்தா எம்சிபியில் பார்த்தா எம்சிபி வந்து ட்ரிப்பு இறங்கிருந்துச்சு. ஸோ அந்த ட்ரிப்பு வந்துட்டு நீங்கள் எம்சிபியில் வந்து கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து அந்த இபியில் இருக்கக்கூடிய எம்சிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் உங்கள் ரூமில் வந்து எதாவது ஷார்டேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ட்ரிப் வந்து இறங்கிடும். ஸோ அது வந்து ரொம்பவே பாதுகாப்பான ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட இபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எம்சிபி வந்து இறங்கிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணேன், மறுபடியும் இறங்கிடுச்சு, மறுபடியும் ஆன் பண்ண மறுபடியும் இறங்குது. ஸோ எனக்கு ரீசனே புரியல. ஸோ ஆனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னா என் ரூமில் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சரிவா அது என்னன்னு சொல்லிட்டு பாப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வைஃப் வந்து எம்சிபி பாக்ஸில் நிற்க வச்சுட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளக் ஹோல்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ளக் ஹோல்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மூணு ஃப்ளக் ஹோல்டர்லையுமே எதில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹோல்டர் பார்த்தேன், ஃபஸ்ட் ஹோல்டர் பிரச்சனை கிடையாது. செகண்ட் பார்த்தேன், செகண்ட் பிரச்சனை கிடையாது. ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் பார்த்தேன். ஸோ இந்த ஹோல்டர் வந்துட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எம்சிபி போட்டால் ஆன் ஆகுது, அதுவே வந்துட்டு சுவிட்சு போட்டுட்டு எம்சிபி ஆன் பண்ணால் ட்ரிப் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து நோட் பண்ணிட்டேன். ஸோ சுவிட்ச் பாக்ஸ் வந்து நோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த சுவிட்சில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஸோ எதுலையா சுவிட்சில் வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரிப் ஆகும் சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவிட்சாக போட்டு எம்சிபி ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ எதில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர். ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணாவது சுவிட்சு தான் நான் ஹீட்டராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுவிட்ச் போடும்போது தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா டேங்குக்குமே பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் ஹீட்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதில் கூட சம்டைம் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக வோல்டேஜ் தாங்காது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி வோல்டேஜ் தான் தாங்கும். நான் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஹீட்டரை வெளியே எடுத்து பார்த்தேன். ஹீட்டரை வெளியே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. பிரேக் ஆன ஹீட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுதாங்க. ஸோ அந்த பிரேக் ஆன ஹீட்டர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செராமிக் தனியாக இருக்குது, கிளாஸ் தனியாக இருக்குது. ஸோ ஃப்ரிங்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தண்ணி கிடந்துருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா கரண்டே உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இவ்வளோ மீனும் பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கு நேரம். ஸோ அதனால் வந்து எம்சிபி இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோ மீனும் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் கண்டிப்பாக இறந்துருக்கும். ஸோ ஷாக்கில் இருக்கும்போது சும்மா ஒரு 2 செகண்ட் தான், 2 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அத்தனை மீனும் பார்த்தீங்கன்னா பஸ்வமாக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஹீட்டரை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் தொடச்சி வச்சுருந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலுமே ஹீலே ஒன்ஸ் வந்து ஹீட்டர் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிடுங்க. பிகாஸ் வந்து நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணதை நினச்சி நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கழுவி போடுவேன். மோட்டர் முதக்கொண்டு மோட்டரு லைட்டு முதக்கொண்டு ப்ராப்பராக வந்து வீக்லி ஒன்ஸ் கழுவி போடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹீட்டரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கழுவி போடுவேன். ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஸோ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது பாருங்களேன் நான் ஒரு சின்ன டேங்க் தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கட் ஆஃப் வந்து சீக்கிரமாக கிடைக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நான் கூட பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பர்சன்ஸ் இருப்பீங்க பார்த்தீங்களா, இனிமேல் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் முடிய போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலிங் சீசனு ரெயின் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வந்து உடனே என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் இதை தான் வாங்க போகிறோம். ஸோ இதை வாங்க போகிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து என்ன தான் குவாலிட்டியாக வாங்கியிருந்தாலுமே வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து அந்த ஹீட்டர் வந்து தயவு செஞ்சு மாற்றிட்டு புது ஹீட்டர் வந்து உங்கள் டேங்கில் போட்டுருங்க. இப்போ வந்து அந்த எம்சிபியில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு இறங்கிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் பொழத்திடுச்சு. அதே வந்துட்டு நீங்கள் ட்ரிப் மோடு வந்து இறங்காமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பவர் ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ஹீட்டர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் பாருங்கள் அசால்ட்டாக பாருங்கள், கிளாஸ் அழகாக பாருங்கள், கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கட் ஆகிறதுனால நிறையா தொந்தரவு வந்துடும், ஃபிஷ் வந்து இறந்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து எதை மாத்திரைங்களோ இல்லையோ ஹீட்டரை வந்து மாற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி மிஸ்டேக் வந்து யாரும் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி பார்த்துருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனல் வந்து 467 சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்குது. ஸோ அது நல்ல விஷயம். ஸோ 467 சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து வியூஸ் எவ்வளோ தெரியுமா போகுது, ஒரு 700 வியூஸ், 600 வியூஸ் தாராளமாக போகுது. ஸோ ஆனால் வந்து 600 வியூஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குண்டான சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து யாருக்காக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபருக்காக தான். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாம், நல்லா இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால தான் கேட்குறேன், பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.